ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சேடான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, எஸ்பிபி சார் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். இது கேட்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி திரையுலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து எஸ்பிபி சாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக ஒன்றும் கலெக்ட் பண்ணலை. ஸோ என்னால் எனக்கு தெரிஞ்சதை ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடப்போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட அந்த பெல் பட்டனி அதிகங்க. ஓகே, சூப்பராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ்பிபி சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிறந்திருக்காங்க. 1946 வந்து பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 25, அதாவது 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இறந்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட இது பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில் வந்து இந்த 2020 ஆரம்பிச்சதுலேருந்தே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ இது இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நம்ம எஸ்பிபி சாரை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ எஸ்பிபி சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அவங்க அப்பாவோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு வந்து படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கிறதோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருத்திர வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பாடல்கள் வந்து பாடியிருக்காராம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. இந்த வரையும் யாருமே இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்து படைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு ஒரு பெரிய ஒரு இது ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாரை பற்றி பார்த்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி பண்டிதாரத் பாலசுப்ரமணியம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாரோட ஒரிஜினல் நேம். ஆனால் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து எஸ்பி அதாவது வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் தான் அவருக்கு வந்து நடிக்கிறது வந்து பாடல் பாடுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. 2011 வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஜன் அவார்டு வாங்கியிருக்காரு. திருத்தர் வந்து நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் 50 வருஷம் வந்து பாடல் வந்து பாடி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து வந்துன்னா ஒரு மாபெரும் சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். திருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பம் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இன்ட்ரோ கொடுப்பாரு. அவர் இல்லாத பாடல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நீ வந்து பார்க்க முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் இருக்காரு, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் வந்து தமிழில் அதிகமான படம் நடித்தவர் அவர் தான். அதில் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் வந்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பாடி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சார் மட்டும்தான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இவரோட இன்னொரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இவர் எப்படிலாம் வந்து சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டாராம். இன்ஜினியர் வராதனால அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் பாடல் வந்து பாடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணார். ஸோ இதுக்காக வந்து நிறையா வந்து அங்கேயும் அலைஞ்சி சென்னை பக்கம் வந்து நிறைய 3 வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இருந்திருக்காரு தொடர்ந்து. அந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அவர் வந்து சக்ஸஸ் ஆனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக வந்து வெளில வராங்க. அப்போ நம்ம எஸ்பிபி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வந்து பாட்டு பாடிக்காங்க. அப்புறமா அது வாய்ஸை கேட்டு யார் இவர் அப்படின்ற மாதிரி அவரை வந்து கூட்டம் வந்து நம்ம அவரோட படத்தில் வந்து முத முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை பெண் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நிலவே வா அப்படின்ற ஒரு பாடல் வந்து பாடுறதுக்காக வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா கூட வந்து நடிச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நம்ம இளையராஜாவும் எஸ்பிபி சேர்ந்தனா அவங்க காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க இருந்தால் அவங்க பற்றி பேசாத இதுவே இருக்காது. திரு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து அந்த அளவு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் பாடினாலே அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா இன்னும் வந்து நான் வந்து சொன்னதெல்லாம் வரும் 2-3 அவார்டை பற்றி தான் சொன்னேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து எடுத்தனா அதை பற்றி நிறையா வந்து அவார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். திட்டத்தட்ட தமிழ், அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. திட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் இந்திய உலகம் நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே திட்டத்தட்ட சல்மான் கான், ஷாருக் கான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாங்க. இன்றைக்கி மொத்த திரையுலகமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரை பற்றி தான் வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த அவர் வந்து பாடியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பாடினா வந்து பார்த்தீங்கன்னா 17th கிட்ஸாக இருக்கட்டும், 18th கிட்ஸ், 19th கிட்ஸாக இருக்கட்டும், ஒருவேளை வரக்கூடிய 20 கிட்டாக இருந்தாலுமே அவரோட பாடல் வந்து கேட்காத ஆளே இல்லை, பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். இதை விட சொல்கிறதுக்கான வார்த்தை எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் பாடுற பாட்டுக்கு எல்லாருமே வந்து அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய லெஜண்ட், கண்டிப்பாக ஒரு லெஜண்ட் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த நேரத்தில் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் எஸ்பிபி சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.